நீங்க என்னைக்கு ரைஸ் திங்காம சாதம் திங்காம சோறு திங்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க வாட்டர் குடிக்காம நல்ல தண்ணி குடிக்கிறீங்களோ, அன்னைக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாம் உங்களுக்கு வந்து. ஆந்திர அளவு என்ன சொல்லுவ? அங்க தேவர் எப்படி சொல்லுவியா? நாடார் எப்படி சொல்லுவா? போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ? அவன் போனவனே சொல்லுவான் நீ தமிழன்னு, கேரளா போய் போனவனே தமிழன் சொல்லுவான். அதான் அடையாளம். இந்தியாவுக்குள் உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் நீ தமிழன் என்பதான் உன் அடையாளம். அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகள என் பேச்சு எடுத்து பேசு? பயந்துட்ட அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியல? இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனையே நான் தான். என்னடா ஆட்சி அதிகாரத்துல இருக்கே போடே அப்படின்னு எழுத்து பேசிக்கிட்டு பிள்ளை கப்பையில நீங்க. என்னை எதிர்க்கிறவன் எல்லாம் என் எதிரி இல்ல, நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. கருணாநிதி மூணு பொண்டாட்சி கட்டுல பொண்டாட்சி தவிர வேற பொண்டாட்சி இப்ப தானாடா காட்டு கடந்த வீரப்ப காட்டுக்குள்ளதானே இருந்தா நாகப்பாவை கடத்தினவன் நமிதாவை நயன்தாரை தூக்கி போக தெரியாதா? ஏன் ஜெயல? இது எங்கள் இனத்தின் மாண்படா மாண்பு. நாம ராஜீவ் காந்தியின் மரணம் சரிதான் என்று பேசும்போது அதை எப்படி இவர் சொல்லலாம்? நான் தாண்டா சொல்லுவேன், வேற எவன்டா சொல்லுவான்? நான் தான் சொல்லுவேன். பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தாண்டா சொல்லுவோம், நாங்க தான் சொல்லுவோம். எங்க இனத்திற்கு ஒரு எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம புடுங்கல் காட்சியில் இருக்க எதுக்கு இருக்க? ஆதார் வாங்கிக்கிற, அப்புறம் இத குடுன்ற, செல்போனை ஹேக் பண்ண எடுத்துக்கிறவன்ற, கம்ப்யூட்டர் நோண்டி பாப்பங்கிற, அதுல பாரு நீ என்னபடி எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசு, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ முட்டாள். இதான் உலக உண்மை. நீ எழுதி வச்சுக்க, ஆளுகிறான் சின்ன சின்ன ஆளுக, கனவும் காயமும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. 44,000 கோடி இழப்பு பேருந்துல அரசு போக்குவரத்துல, அது 400 கோடியா இருக்க முடியாது சரி செய்யல, அது 4,000 கோடியா இருக்க முடியாது சரி செய்யல, அது 16,000 கோடியா இருக்க ஏன் சரி செய்யல? நாம சொல்லும் போது எல்லாம் சிரிக்கத்தான் செய்யறான். ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணி ஆக்குவேன்னா அவ்வளவு சிரிச்சான். சிரிச்சவன் கால்கள கருக்கி ஞாயிற்றுக்கிழமை கசாப்படையில போய் நிக்கிறான். திடீர்னு சிலருக்கு தான் இந்தியன், இந்தியான்னு ஒரு இனமே கிடையாது இங்க. எவனுக்கு இந்தியன் கிடையாது? முதல்ல இந்த அடிப்படை புரிதல் உனக்கு வரணும். நேசன் நாட்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் குழப்பி கிடையாது கூடாது. நீ தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன். தட்ஸ் ஆல். இத நன்கு விளங்கணும். நீ எழுதி வச்சுக்க, ஆளுகிறான் சின்ன சின்ன ஆளுக, கனவும் காயமும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. தரையில தோற வச்சு தின்னுகிட்டு இருக்கான். அம்மா வெளியில வரணும். வெளியில வந்தா என்ன? வெளியில வந்தா என்ன? ஈழம் பிறந்துருமா? உன் நாடு அப்படி சொர்க்கமா மாறிடுதா? நாய் கூட தட்டுல வச்சா தாண்டா சாப்பிடுவோம். என் வீட்டு ஆசாத் காஷ்மீரை மீட்டெடுப்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்போம், அப்படி அந்த சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கொஞ்சம் பேசுங்களேன். ஏன்னா அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான். அப்புறம் பத்தாக்குறைக்கு கொரோனா வைரஸ் வர வச்சிருக்கான். ஒரு நாடு சொல்லுகிறது இவர் முன்னேறியவர் உயர்ந்த சாதின்னு, என்னை தாழ்ந்த சாதி என்று சொல்ல. நீ யாரோட மகன்டா? எவனுக்கடா பிறந்த? நீ யார்? நீ யாரா? நீ ஐயா கலைஞர் அவர்களே, திருவாரூரில் இருந்து நான் திருட்டு ரயில் ஏறி வந்தேன் என்று சொல்ற. இதை நன்கு என் மக்கள் கவனிக்கணும். ரயில் திருட்டு ரயில் இல்ல, இவர் தான் திருட்டுத்தனமாக ஏறி வந்தார். இவ்வளவு நேரம் நின்று தமிழ்நாட்டின் ஒரு தலைவனை எழுதி வச்சு படிக்காம பேசிட சொல்லு. நான் இறங்கி போயிருக்கேன். ஆகையினாலே அந்த வகையிலே